அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று இதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள். இந்த நன்மையான செயலுக்கும் கூட என்ன அது? புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 1985 ஹதீஸாக இடம்பெறியது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவரும் வெள்ளிக்கிழமைக்கு முன் ஒரு நாளை சேர்க்காமல் அல்லது அதற்கு பின் ஒரு நாளை சேர்க்காமல் நோன்பு நோற்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அருமை தோழர்களே, புகாரியிலே 1984 ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்பதை தடை செய்தார்களா என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வினவினோம், ஆம் என பதில் தந்தார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, ஒற்றையான நோன்பை நாம் வெள்ளிக்கிழமை நோற்கக்கூடாது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சேர்த்து நோன்பு வைத்துக் கொள்ளலாம், அல்லது வெள்ளி அல்லது சனி இரண்டு நாட்களில் நாம் நோன்பு நோர்த்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் நாம் நோன்பு நோற்க கூடாது. சில நேரங்களிலே அரஃபாவுடைய நோன்பு அல்லது ஆசுராவுடைய நோன்பாக வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நாம் வைப்பதற்கான அந்த சுன்னத் சூழல் வந்தால் நாம் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், அது சுன்னத்தாக அமைந்துவிடும். மாறாக நாம் நியத்து வைத்தால் அதை நாம் வெள்ளிக்கிழமை அந்த நோன்பை வைக்கக்கூடாது. ஒரு நாள் முன்பின் சேர்த்து இரண்டு நாட்களாக வைத்துக் கொள்ள வேண்டும்.